அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ஐநாவில் கெத்து காட்டிய இந்தியா, கதறி துடிக்கும் பாகிஸ்தான், 10 பலார் தரமான சம்பவம். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் 43வது மனித உரிமை மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு பல்வேறு உலக நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியாவும் போய் கலந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு பளிச்சு பளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல செருப்படிகளை அந்த இடத்துலேயே வந்து ஸ்பாட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் பண்ணிட்டுருக்கக்கூடிய அத்துணை கேப்புமாரித்தனத்தையும் கையவத்தனத்தையும் தீவிரவாதத்தனத்தையும் பார்த்திங்கன்னா பட்டியலிட்டு அப்படியே வந்து ஒப்படைச்சாங்க ஐக்கிய நாடுகள் சபையில். அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலை. இந்தியா சொன்ன அத்துணை விஷயங்களுக்கும் வரவேற்பு மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாகவே பாகிஸ்தான் பண்ணக்கூடிய எல்லா கையவத்தனத்தையும் இந்தியா பட்டியலிட்டு பகிரங்கமாக உலக நாடுகள் மத்தியில் சொல்லியிருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு. இந்த காணொலியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த ஒரு மனித உரிமை மாநாட்டில் இந்தியா போயிட்டு என்ன சொன்னாங்க, பாகிஸ்தான் எப்படிலாம் கதறாங்க, உலக நாடுகள் வந்து இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போ பாரு பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், இவங்களுக்கு பாகிஸ்தானை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுப்பா. பாகிஸ்தானை பிடிச்சிக்கிட்டே தொங்குவாங்க. இவங்களுக்கு பாகிஸ்தான்லாம் இவங்க அரசியலே இல்லை. இவங்களுக்கு பாகிஸ்தான் மேலே வெறுப்பை தூண்டணும், இம்ரான்கான திட்டணும், இதை வச்சு அரசியல் போடணும், இதே வேலையாக சுற்றுறாங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் உலக அரசியல் ஏதாவது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மூளை இல்லாத பல அதிமேதாவிகள் பயங்கரமாக பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்குவாங்க, இம்ரான்கானுக்கு சொம்பு தூக்குவாங்க. உலகத்திலே பாகிஸ்தான் தான் நல்ல நாடு, அமைதியான நாடு, எந்த நாடுகளையும் தொந்தரவு கொடுக்காத ஒரு நாடு அப்படின்ற ஒரு பிம்பத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக சொம்பு தூக்குவாங்க. இப்படி சொம்பு தூக்கக்கூடிய ஒரு நபராவது இன்ன வரைக்கும் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது இம்ரான்கானுக்காவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அறிவுறுத்திருக்காங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில் 10% அளவுக்கு சிறுபான்மையர்கள் இருந்தாங்க. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் போன்றவர்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வெறும் 1% மட்டும்தான் சிறுபான்மையர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மீதம் இருந்த சிறுபான்மை மதம் சார்ந்தவர்கள் எங்கே போயிட்டாங்க, என்ன பண்ணாங்க இவங்க? ஒன்று அவங்களை மதம் மாற்றிட்டாங்களா, இல்லை அழிச்சிட்டாங்களா, இல்லை என்ன பண்ணாங்க சொல்லுங்கள். அதை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி யாராவது கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பாகிஸ்தான் தான் அரசியல், பாகிஸ்தானை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை மாநாட்டில் இந்தியா வந்து கலந்துக்கிட்டு பாகிஸ்தான் பண்ணக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் பலார் 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 அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 10 விஷயங்களை அடுக்கி பயங்கரமான செருப்படியை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய பாஜக அரசு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்ன செருப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி அளிக்கும் தவறான தகவலை பாகிஸ்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். சும்மாத்துக்கும் நம்ம இந்தியாவை பற்றி தவறான தகவல்கள், அந்த காஷ்மீர் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தவறான தகவல்களை உலக நாடுகள் மத்தியில் பரப்புறதை உடனடியாக நிறுத்திக்கிங்க, இல்லைனா செருப்படி விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தீவிரவாத அமைப்புகளுக்கு அளிக்கும் நிதி உதவியை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். சும்மாத்துக்கும் தீவிரவாதிகளுக்கு காசை கொடுத்து இந்தியா மற்ற நாடுகள் மேலே போயிட்டு தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வேலையை ஸ்டாப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஜனநாயகத்தை பலப்படுத்த பாகிஸ்தான் கட்டமைப்பில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எவ்வளவு துன்புறுத்துறாங்க தெரியுங்களா? அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையும் சீக்கியர்கள் இந்துக்களை கட்டாயமாக மதம் மாற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை
கட்டாயமாக மற்றவர்களுக்கு, மற்ற மதம் சார்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டாங்க. இங்கே மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் கண்டிப்பாக எல்லா மதம் சார்ந்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மதவாதம் பிடிச்ச நாடு, ஹிந்துத்துவா பிடிச்ச நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையான வார்த்தைகளை வந்து இம்ரான் கான் பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய, அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய சீக்கிய மற்றும் கிறிஸ்துவ பெண்கள் கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்வதை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாக பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. கிர்கிஸ்தான் சிந்து கைபர் துணுக்குழாய் அரசியல் எதிர்ப்பாளர்களை கொள்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. பலுசிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பலுசிஸ்தான் மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நீங்கள் தனியாக விட்டுருங்க, தாங்க தனி நாடாக போயிட்டு வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியோ போராடியோ எதுவுமே வந்து கண்டுக்காமல் அங்கே யாராவது போராடினாங்களோ இல்லை போராட்ட குழுவை வந்து வழி நடத்துனாங்களோ அவங்கள கொண்டு போயிட்டு யாருக்குமே சொல்லாமல் அப்படியே கொண்டு போடுறத பாகிஸ்தான் வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே பேச மாட்டாங்க. பலுசிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் ஒரு அவ்வள நிலையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து உலக நாடுகள் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மாதிரி கருத்து சுதந்திரம்லாம் அங்கே கிடையாது, இங்கே வந்து மோடியை கொள்ளலாம் அப்படின்றது, எனக்கு இந்திய குடியுரிமையே வேணாப்பா, இந்திய நாடை போல ஒரு கேவலமான நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில காட்டு கத்து கத்தக்கூடிய அரசியல்வாதிகள் கத்துற மாதிரிலாம் அங்கே போய் கத்த முடியாது. அங்கே கத்துனீங்கன்னா பொடக்கழுத்து மேலே ரெண்டு அடி அடித்து அப்படியே முடிக்கூட்டுவாங்க. உனக்கு குடியுரிமை வேணாவா போனாயே, அந்த முக்கில் போய் உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கூட்டுவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் எல்லா மதம் சார்ந்தவர்களும் நல்லபடியாக நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இந்த எதிர்க்கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் தான் தேவையில்லாமல் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் வந்து பல விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காங்க. நான் அடித்து சொல்வேன், இந்தியாவை போன்ற மதச்சார்பற்ற நாடை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லா மதம் சார்ந்தவர்களும் அமைதியான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள், இந்த ஒரு 10 விஷயங்களை வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த மாநாட்டில் போயிட்டு இந்தியா சொன்னதுனால மறுபடியும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காரு. அவர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த காஷ்மீர் விவகாரம், காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது, அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை இரண்டாக ஒழித்தது, இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் NPR NRC போன்ற சட்டங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததை எதிர்த்து உலக நாடுகளை ஒன்று திருத்தி இந்தியாவுக்கு எதிரான ஒரு வேலைகளை வந்து இந்தியாவை தனிமைப்படுத்த வேண்டும், இந்தியாவின் மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் எந்த முயற்சியிலுமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய பாச்சா பழிக்கல அப்படின்றது தான் உண்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய உதவியை தொடர்ந்து நாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை மாநாட்டிலே போயிட்டு பாகிஸ்தானுடைய அந்த விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய கோபம் இன்னும் அதிகமாக இருக்குது. இவ்வளவு விஷயங்களை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சொல்லியும் அங்கே இருக்கக்கூடிய உலக நாடுகள் ஒரு நாடுகள் கூட இந்தியாவுக்கு எதிரான வார்த்தைகளை பேசலை. இத்தனை விஷயங்களுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவை தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் தயவு செய்து இனியாவது சும்மா பாகிஸ்தானுக்கு பள்ளி இழிச்சுக்கிட்டு அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த அதிமேதாவிகள் இனியாவது திருந்தி நம்முடைய சொந்த நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுங்கள் அப்படின்றத உரக்க சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.